நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் ஆற்றுப்பகுதியில் சாதியை கேட்டு பட்டியலின இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சாதியை கேட்டு நிர்வாணப்படுத்தி தங்கள் மீது சிறுநீர் கழித்ததாக இளைஞர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக 6 பேர் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சா போதையில் தாக்குதல் நடத்தி பணம் பறித்த 6 பேர் கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலில் காயமடைந்த இளைஞர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வன்கொடுமை, வழிப்பறி, ஆயுதங்களால் தாக்குதல், அவமானப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, ஏற்கனவே நெல்லையில் இதுபோன்ற சாதிய வன்கொடுமைகள் தாக்குதல் அரங்கேறி வருகிறது, மீண்டும் சாதி வெறி தலை தூக்கி இருக்கிறதா? நிச்சயமாக செலுத்திய திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர் மனோஜ் மற்றும் அவருடைய நண்பரான மாரியப்பன் இருவரும் கடந்த 30ஆம் தேதி தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் குளித்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். அவ்வாறு குளித்துக் கொண்டிருந்த போது குளித்துவிட்டு திருப்பி மீண்டும் மாலையானது இவ்வீடு திரும்ப கரையோரம் நடந்து வந்து கொண்டிருந்த போது அங்கு பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பலானது பயங்கர ஆயுதங்களால் இவரை தாக்கி அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அவர்கள் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கேட்டு பட்டியலின சமூகம் என தெரிந்தவுடன் அவர்களை சரமரியாக தாக்கியது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது சிறுநீர் கழித்து அவர்களை மாலை முதல் இரவு வரை வைத்து சித்திரவதை செய்ததாகவும் அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து அந்த 2 பேரும் தப்பி வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரை மீட்ட அந்த ஊர் மக்களான திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருவருக்கும் தற்போது தீவிர சிகிச்சையாக அளிக்கப்பட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக அந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களும் தச்சநல்லூர் போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் சாலையூத்து கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுமணி என்றக்கூடிய ஒரு நபர் தான் அவருடைய நண்பருடன் சேர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டதும் அவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து பொன்னுமணியை கைது செய்த அவருடைய நண்பர்களான நல்லமுத்து மற்றும் ராமர், ஆயிரம், சிவா, லட்சுமணன் ஆகிய 6 பேரையும் தச்சநல்லூர் போலீசார் கைதான செய்திருக்கிறார்கள். இது கைது செய்ய மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த படுகாயம் அடைந்த 2 இளைஞர்களும் திருநெல்வேலி இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அடைந்து தீவிரமாக அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் அவ்வப்போது இது போன்ற சம்பவங்கள் என்பது அவ்வப்போது அரங்கேறி வரும் நிலையில் தற்போது மீண்டும் இது போன்ற ஒரு கொடூரம் அரங்கேறியது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் மருதுபாண்டி. தற்போது பாதிக்கப்பட்ட பட்டியலின இளைஞரின் பேட்டியை பார்க்கலாம். இங்கே மணிமுத்தீஸ்வரர் நானும் என் ஃப்ரெண்டும் ஆற்றுக்கு போனோம். ஒரு 7.5 மணிக்கு போகிற வழியில் எப்போதும் போல போயிட்டு இருக்கவங்க அங்கே 4 பேர் தஞ்சாவை போது அடிச்சிருந்தாங்க. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. பஸ்ஸு இது வரைக்கும் நாங்கள் எதுக்கும் போனது வேலைன்னா வேலை, வீடுனா வீட்டில் இருந்தோம். அவங்க வந்துட்டு கத்தியெல்லாம் வச்சு மறைச்சிட்டு பணம் வேணும் எனக்கு, நீங்கள் உடலானா அவங்கள குச்சி போட்டுருவேன் அப்படின்ட்டு உள்ள ஆற்றுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு போயிட்டு சட்டையை கலத்து கேண்டை கலத்து நீ என்ன ஜாதியில், நீ எஸ்சிதான்ல, உனக்கு உள்ளாமல் விட மாட்டாங்களா, பணத்தை கொடுல, இல்லாட்டி அவனுக்கு கொண்டு போட்டுருவோங்களா அப்படின்னு ஜாதியை போட்டுட்டு கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என் மேலே வேற இது யூனியன் வேற பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணிட்டு நீ உனியை சும்மா விட மாட்டோம்ல அப்படின்னு என் ஃப்ரெண்டையும் இனியும் போட்டு கம்பாலையும் கட்டையாலையும் பின்னாடி அடி அடின்னு அடித்தாங்க. அடித்து என் மூஞ்சிலையும் வேற கம்பியை வச்சு அடிச்சிட்டாங்க. அடித்து நீ கேஸ் கொடுத்தா கூட உனியை வெட்டிடுவோங்களே, சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அவங்க யாருமே பார்த்ததே கிடையாது. நான் இது வரைக்கும் நாலு வச்சியும் அடுத்து கூட இவங்க ஒருத்தன் ஃபோன் அடிச்சுலேருந்து கூட 2 பேரும் வந்தாங்க. 6 பேர் 6 பேர் வந்து நல்ல கஞ்சால போதையில் இருந்துட்டு என்னை போட்டு அடி அடின்னு அடித்து கம்புலாம் வச்சு அடி அடின்னு அடித்தாங்க. அடித்து தாக்கிட்டு இவங்ககிட்ட இருந்து எப்படியோ நம்ம தப்பிச்சு போடணுட்டு போய் வீட்டிலேருந்து ட்ரெஸ் இல்லாமலே வீட்டு வரைக்கும் ஓடிட்டோம். என்கிட்ட துட்டு போடுறதுனா எங்கள் ரெண்டுத்தையும் அடித்து அடித்து ஆளுக்கு 5000 ரூபா போடு, இல்லைன்னா அவங்களே உயிரோட விட மாட்டோம். ரெண்டு வெள்ளி கூடி என்னோடய செல்லு, என்னோடய ஏடிஎம் கார்டு, என்னோடய என் ஃப்ரெண்டு வண்டி வேறு அவங்க கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு எங்களை துட்டு போடலாம் எங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அடுத்த என்னோடய ஏடிஎம்க்கு துட்டு போட்டு விட்டோம். 5000 ரூபா போட்டு விட்டு அப்புறம் ஏடிஎம்ல எடுக்க போனாங்க 2 பேர். என்னோடய பைக்கு எல்லாம் கொண்டு போனாங்க, என்னோடய வெள்ளி செயின்னு. நாங்கள் எப்போ உங்களை ஆற்றுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து கஞ்சி அடிச்சிருந்தாங்க உள்ள உட்காந்து சண்டைக்கு அண்ணனே சட்டையை பிடிச்சி கேட்டு எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஊர் தான் சொன்னோம். அதுக்கு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு ஃபோன் எல்லாம் பிடிச்சி அடித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அமௌண்ட் ஆக்கி
அடித்தாங்க. ஜாதி கேட்டு அடித்தாங்க, ஜாதின்னு சொன்னோன்னே ரொம்ப அடிக்காங்க. என்கிட்ட ஃபோன் பிடிங்கிட்டாங்க. அது போக வெள்ளி அந்த இருந்தது வெள்ளி செயின், இது அருணாகுடி, அது ரெண்டு ஃபோனு, ரெண்டு ஒரு அருணாகுடி, 5000 ரூபா ஏடிஎம் கார்டு, மற்றபடி வேறு எதுவும் கொண்டு போகலாம். நாங்கள் வந்து குளிக்க வேண்டி போனோம், சார் குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வண்டிக்கிட்டு வரும்போது கூப்பிட்டு இப்படி பைக்கு பிடி பைக்கையும் இல்லை பைக்கு பிடிங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் பைசா எடுக்க போனாங்களா, அங்கே போகும்போது போலீஸ் பிடிச்சி கேட்டிருக்காங்க வண்டி ஆளு சுத்தமாக்கி இருக்காங்க. அதில் வந்து கேட்டு விசாரித்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்து விட்டுருக்காங்க ஆள் போலீஸ் பிடிச்சி. அவள் நேரங்க வந்தோடனே நின்றுட்டு இருந்தாலும்லாம் பேசி மட்டுமா, இன்னொரு நாலு பேர் தானே உள்ளே வந்தாங்க, அதில் ரெண்டு பேரும் மறுபடியும் கீழே இறங்கிட்டாங்க அந்த வாய்க்காலை தாண்டி. போய் போ அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ரிட்டர்ன் போலீஸ் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் கேப் விட்டோடனே மேலே போங்கன்னாங்க. நாங்கள் ஓடி வந்தோம், இல்லைனா அதுவும் ஒரு மணி தான் ஓடி வந்தோம், 7 மணிக்கு பிடிச்சிருக்கோம்.